வீடுகள் கட்டும்போது அதில் எலும்புகள் எல்லாம் தென்படுமையானால் அதை எடுத்து வேறொரு இடத்துல அடைக்கிறணும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உள்ளதா மார்க்கத்தில்னு கேட்குறாரு. எலும்புகளை பொறுத்த வரைக்கும் மனித எலும்புகள் அப்படி கிடைக்குமையானால் அப்போ அது வேறொரு இடத்துல என்ன செய்யணும், குழி தோண்டி புதைத்து விட வேண்டும். மற்ற எலும்புகள் கிடைச்சா தூக்கி மறுபடி தெருவில் தூக்கி போடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதை புதைச்சி தான் ஆகணும். ஏன்னா மற்ற எலும்புகளை புதைக்க வேண்டும் என்று மார்க்கத்தில் என்ன செய்யப்படல, நமக்கு சட்டம் சொல்லப்படவே இல்லை. இந்த இதுக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு, இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வந்த உடனே அந்த மஸ்ஜித் நபவி இப்போ இருக்குது இல்லையா, பள்ளிவாசல், அந்த இடத்த வாங்குறாங்க. வாங்கும்போது அதில் என்னவெல்லாம் இருக்குன்னு கேட்டால், சில பேரிச்ச மரங்கள் இருந்தது, சில பாலடைந்த கட்டடங்கள் இருந்தது, சில கபறுகளும் இருந்தது. அதுக்குள்ளேயே பள்ளிவாசலுக்குன்னு வாங்கின இடத்துலையே அடக்கத்தலமும் இருந்தது, பெரிய இடம், அடக்கத்தலம் இருந்தது, பாலடைஞ்ச கட்டடங்கள் இருந்தது, சில பேரிச்ச மரங்கள்லாம் இருந்தது. எல்லாத்தையும் பேரிச்ச மரத்தை வெட்டி எல்லாம் தூணாக்க சொன்னாங்க. அந்த கபரையெல்லாம் தூண்டி எடுத்து அதில் என்னென்ன எலும்புகள்லாம் இருந்துச்சு அதெல்லாம் எடுத்து வேற ஒரு இடத்துல கொண்டு போய் புதைக்க சொன்னாங்க. பாலடைஞ்ச செவர்கள்லாம் இடித்து தள்ள சொன்னாங்க. அதுக்கு பிறகு கட்டினாங்க என்பது புகாரி உள்பட பல நூல்களில் இடம்பெற்றிருக்கிறது. அப்போ அந்த மனிதனுடைய எலும்பு, அதுன்னு சொல்லப்போனால் முஸ்ரிக்கின்களுடைய கபரு என்றும் ஒரு அறிவிப்பில் இருக்கிறது. முஸ்லீம்களுடைய கபரு இல்லை, முஸ்லீம் அல்லாதவங்களுடைய அடக்கஸ்தலம் இருக்குது. அப்படியா இருந்தால் கூட அந்த எலும்புகள், மனிதனுடைய உடல் எப்படி புதைக்கப்படணுமோ அதுபோல் அவனுடைய உடலுக்குள்ளே இப்போ மிஞ்சி இருக்கிறது எலும்பு தான். அந்த எலும்பும் புதைக்கப்படணும். எங்கே கண்டாலும் சரி, அது வீடாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் சரி, மனித எலும்புன்னு தெரியுமே ஆனால் நீங்கள் அதுக்கு ஒரு இடத்த ஏதாவது ஒரு இடத்த பார்த்து என்ன செய்யணும், கபிரஸ்தான் பக்கம் போயாவது ஒரு குழியை வெட்டி என்ன செய்யணும், அதை புதைத்து விட வேண்டும். அது வந்து மனித உடலுக்கு செய்ய வேண்டிய கடமையில் உள்ள விஷயம். வேறு எலும்புகளுக்கு வந்து நம்ம புதைக்கணுங்கிற எந்த ஒரு ரூலும் மார்க்கத்தில் சொல்லப்படாததுனால அதுக்கு இந்த சட்டம் கிடையாது.